ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி. அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜிஸ். ஆன்லைனில் டெலகிராமில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் காசை இழந்திருக்காங்க. நம்ம ஆன்லைனில் டெலகிராமில் காசு இழந்தாங்க அப்படின்னு சொன்னாலே ஏதோ சின்ன பசங்க அப்படின்னு நினைப்போம். பட் ஒரு வெல் க்ரோன் அடல்ட், ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்கள வந்து ஸ்கெட்சு போட்டு தூக்கியிருக்காங்க. அவங்களையே அப்படி தூக்க முடியும்னா நம்மலாம் ஏமாத்துறோம். அவ்வளோ ஈஸியாக தூக்க முடியும். அவங்க அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை எப்படி என்னை டெலகிராமில் ஏமாத்தினாங்க அப்படிங்கிறத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதை தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி சென்னையை சார்ந்த, அவங்க பேரை மென்ஷன் பண்ண வேணான்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் அவங்க சொல்ல போகிற விஷயம் அவங்க பர்சனலாக இழந்த பல ரொம்ப பெரிய அமௌண்ட். ஓகேவா? அதை எப்படி ஸ்கேம் பண்ணி டெலகிராம் அப்படிங்கிற ஒரு ஆப் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதன் மூலியமாக இப்போ பறிக்கிறதுக்கு ஒரு பெரிய கும்பல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து அதில் பாதிக்கப்பட்ட ஒரு எம்ஜி ஸ்குவாடே வந்து என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணியிருந்தாங்க. அவங்கக்கிட்ட ஃபோன் நம்பர் கேட்டிருக்கேன். இப்போ நம்ம அவங்கக்கிட்ட பேசி என்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்க பேர் மட்டும் சொல்ல வேணாம் நாங்கள். ஸோ பேர் இந்த வீடியோவில் வராது. ஐ எம் காலிங் ஹிம் நவ். ஸ்பீக்கர், ஹலோ. ஏய் ஹாய் ப்ரோ, பெரிய ஸ்கேம் போயிட்டுருக்குது டெலகிராமில் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் அனுப்பிச்ச, நான் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் பார்த்தேன், நான் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் வாசித்தேன். அதில் நீங்கள் எப்படி மாட்டினீங்க, இந்த மாதிரி எத்தனை பேர் இதில் மாட்டியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்களே சொல்லலாம் ப்ரோ. ஓகே. யா, ஸோ இனிஷியலாக ஜென்ரலாக அப்படி ஒரு நாள் இருக்கப்போ வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வரும், திடீர்னு ஒரு மெசேஜ் பார்ப்போம், லுக்கிங் ஃபார் பார்ட் டைம் ஜாப்ஸ் அப்படின்ட்டு. வாட்ஸ்அப்ல ரேண்டமா வர மெசேஜ். ரேண்டமா ஒரு மெசேஜ். ஓகே. சோ நாம ஐ வர்க் இன் அ ஐடி கம்பெனி. ஓகே. சோ ரேண்டமா வரப்ப யார் அது பொசிஷன் கேட்டா, ஃபர்ஸ்ட் அவங்க வந்து பார்ட் டைம் ஜாப் கூட சொல்லல, ஐ அம் HR from this company, how are you all வந்து கேட்டிருந்தாங்க. அந்த பின்சாக அவங்க காமிச்சிருக்காங்க. ஆமா. சோ அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. சோ who is this னு கேட்டதுக்கு, ஐ அம் HR from this company, you are looking for part time job, அந்த மாதிரி ஒரு பெரிய மெசேஜ் காமிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்குறப்பமே வந்து பார்ட் டைம் ஜாப் உங்களுக்கு வேணுமா, நான் வந்து ஒரு HR வந்து ஒரு கம்பெனிலேருந்து பேசுகிறேன்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கம்பெனி பேரை வேற போட்டிருந்தாங்க. ஓகே. பேசிக்காக ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய ஸ்டெப், நான் வந்து போய் ஜஸ்ட் கூகுள் பண்ணி பார்த்தேன். ஓகே. ஸோ இவ்வளோ பெரிய இடத்துல இருக்க நம்மளே டிஎம் வந்துட்டவங்க தான் எனக்கு கடைசியில் இதுவாயிடுச்சு. ஓகே. ஃபர்ஸ்ட் கூகுள் பண்ணி பார்த்தா அப்படி ஒரு கம்பெனி இருக்கு. ஓகே. சென்னையிலேயே தான் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களோட மெயின் வேலையை டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கிறதுக்கு, ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்குன்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. கரெக்டா ப்ரோ? ஓகே. நான் அதுக்கு ரிப்ளை பண்ணிருந்தேன் என்னன்னா, ஐ வில் நாட் இன்வெஸ்ட் சிங்கிள் ரூபி. இதுதான் நான் ரிப்ளை பண்ணது. நான் ஒரு ரூபா கூட போட மாட்டேன். ஓகே, ஐ அம் ரெடி டு ஜாயின். ஓகே. அப்படிதான் ரிப்ளை பண்ணிருந்தேன். 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் நமக்கு டே டு டே லைஃப் நம்ம வெல், திஸ் இஸ் வேர் த வீடியோ கெட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். கொஞ்சம் கவனித்து பாருங்கள். பிகாஸ் நம்ம ஊரில் வந்து இந்த பெரிய பெரிய படம் பாட்டு அதுக்கெல்லாம் வந்து ட்ரெய்லருக்கு வந்து வியூஸு லைக்ஸு கமெண்ட்ஸ்னு சண்டை போடுறாங்கல்ல, நான் நிறைய சொல்லியிருக்கேன் இதெல்லாம் போயிடுங்க. ஏன்னா தமிழ்நாட்டு பாப்புலேஷனை மிஞ்சிறதை விட, அதாவது உலகத்தில் இருக்கிற தமிழர்களோட ஓவரால் எண்ணிக்கையை விட இந்த ட்ரெய்லரோட வியூஸு அப்புறம் சாங்ஸோட வியூஸ்லாம் அதிகமாக போகுது. ப்ராக்டிக்கலாக இது பாசிபிள் கிடையாது, இதில் நிறைய பெய்டு இருக்குதுன்னு சொன்னேன். அப்படி சொல்கிறப்ப நிறைய பேர் விமர்சிப்பாங்க, இது உண்மை இல்லை, நீ சொல்கிறது தப்பாக இருக்கலாம் அப்படின்னு. பட் ப்ரூஃப் இப்போ உங்ககிட்ட கிடைக்கும் போகுது. ஏன்னா இவங்க கிட்ட ஏமாத்துறதுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிட்ட ஒரு டூலே என்னன்னு, முதல்ல வலை விரிக்கிறாங்கல்ல அந்த வலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, காசு கொடுத்து லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் எல்லாம் வாங்குறது தான். நீங்களே கேளுங்க, இதுக்கெல்லாம் வந்து ஜஸ்ட் நீங்க லைக் பண்ணா போறோம். ஓ, யூடியூப் வீடியோக்கு லைக் பண்ணா நீங்க பே வாங்குவீங்கங்கற மாதிரி ஒரு அப்படிதான் ரேட் போட்டுருந்தாங்க. அந்த வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் அம்ச்சா போறோம் 50 ரூபாய். ஸோ இந்த சேனல்ஸ் எல்லாம் நம்ம ஊர் சேனல்ஸாக இருக்குமா இல்லை வெளிநாட்டு சேனல்ஸாக இருக்குமா? ஹிந்தி சேனல்ஸ் இருக்கு, மோஸ்ட்லி நார்த் இந்தியன் சேனல்ஸ் அண்ட் கொஞ்சம் ஃபாரின் சேனல்ஸ் இருக்கு. ப்ரோ இதில் இன்னொரு ஒரு ஸ்கேம் இருக்குது ப்ரோ, நிறைய பேருக்கு தெரியாதது ஒன்று சொல்கிறேன். நிறைய பேர் இப்போது ஒரு ட்ரெய்லர் வியூஸோ ஒரு சாங் வியூஸோ வந்து நிறைய சண்டை போட்டுக்கிறாங்கல்ல லைக்ஸ் அதெல்லாம், அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு பிளாக் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்குது. ஆர்கானிக்காக ஒன்று கூகுள் ஆட்ஸில் ரன் ஆகிறது ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து பிளாக் மார்க்கெட்டில் இந்த மாதிரி வேறு வேறு மக்கள் இப்போ இங்கேருந்து லிங்க் எல்லாம் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவுக்கு போகும், பிரேசிலுக்கு போகும், அர்ஜென்டினாவுக்கு போகும். நம்ம ஊரில் ஒரு படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுதுன்னா
அதுக்கு வந்து இந்த மாதிரி டார்க் வெப்ல இருக்கிற சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி காசு தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்கால இருக்கிறவங்க கிட்ட சொல்லுவாங்க, இதை நீங்க பாத்துட்டே இருங்க, லைக் பண்ணிட்டே இருங்க, அதுக்கு உங்களுக்கு இவ்வளவு ரூபாய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுவே ஒரு ஸ்கேம் அவங்க பண்றது அவங்க சைடு. ஓகே யா, எனிவே கோ ஆன் ப்ரோ. உலகத்துக்கு வந்த மாதிரி அந்த முதல் 20 வருஷம் 30 வருஷத்துல தான் இருக்கும், நம்ம எல்லாமே கத்துக்கிட்டு தான் இருக்கும். இட்ஸ் ஓகே, நீங்க சொல்லுங்க. ஒரு 10 o'clock அது ஒரு ஆபீஸ் அவர்ஸ் மாதிரி அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே, 10:30 அண்ட் 8:30. ஓகே, யூடியூப் சேனல்ஸோட லிங்க் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு. இது எல்லாமே வந்து பெரிய பெரிய சேனல் சார், பெரிய பெரிய சேனல் எல்லாமே வந்து ஒரு மில்லியன் கணக்குல சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதான் நான் சொன்னது அதே தான் ப்ரோ. இது ஒரு இது வந்து ஒரு பெரிய பெரிய லேபிள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட சாங் இவ்வளவு ஓடி இருக்குது, என்னோட சாங் இவ்வளவு ஓடி இருக்குது, என் ட்ரெய்லர் இவ்வளவு ஓடி இருக்குது, அதே கேம் தான். ஓகே, கோ ஆன். யா ப்ரோ, சோ அது முடிஞ்சிடுச்சு. 4 டாஸ்க் முடிச்சிட்டு அவங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சேன். இமீடியட்டா அந்த 200 rupees உங்க பேங்க் அக்கௌண்ட் கொடுங்க அப்படின்னாங்க. ம் ம், சரி சரி கொடுக்க, என்னதான் காசு அனுப்புறாங்க, அனுப்பிச்சிட்டாங்க 200. ம், தே ஆர் பேயிங் யூ ஃபர்ஸ்ட், உங்களுக்கு பே பண்றாங்க. ஓகே ஓகே, சரி ஓகே, என்னடா இது நல்லா இருக்கு, சரி நம்மளும் வேலை பாக்குறோம் இந்த சைடுல, இந்த சைடுல ஓகே, சரி ஓகே, கண்டினியூ பண்ணலாம். டே 2 வேலையில ஒரு லைக் கூட நம்ம 200 வருது. ஓகே, புரியாதவங்களுக்கு முதல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இந்த லைக்கு கமெண்ட் எல்லாம் வாங்குற ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறாங்க. ஸோ ஜென்யூனாகவே ஒரு அதுவே ஒரு ஃபேக் பிஸ்னஸ் தான், ஆனால் காசு கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த லைக் பண்ணுங்க, இத்தனை கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு இவ்வளோ ரூபான்னு பே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, நீங்கள் இன்னும் டபுளாக சம்பாதிக்கணும்னா, அதாவது இப்போ ஒரு லைக்கு 200 rupees சம்பாதிக்கிறீங்க, 300 rupees சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் இதையே வந்து இன்னும் 1000 rupees 2000 rupees அப்படின்னு சம்பாதிக்கணும்னா நீங்கள் எனக்கு 1000 rupees கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த பையன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஆல்ரெடி காசு கொடுத்ததுனால நம்பிக்கையை பில்டு பண்ணதுனால இவங்க நம்பி காசு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல 1000 or 2000 கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இதில் என்ன ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1000 or 2000 கொடுக்குறப்போ அவங்க 2000, 4800 சொல்லிட்டு திருப்பி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, டபுள் த அமௌண்ட். அப்போவே சுதாரிச்சிருக்கலாம், இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இருந்தால் ஏன் அவன் வேலை பார்க்க போகிறான், எல்லாம் இதே பார்க்கலான்னு கோட்டை விட்டாங்க. அடுத்து இந்த காசையும் கொடுத்து நம்பிக்கை வர வச்சதுக்கு அப்புறம், அதாவது 100, 200 வந்து சும்மா கொடுக்க ஆரம்பிச்சு, 1000 வாங்கி அதுக்கப்புறம் 2000, 3000 கொடுக்க ஆரம்பிச்சு, அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேர் மார்க்கெட் மேனிப்புலேஷன் மாதிரி, கிரிப்டோ மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விலை ஒரு விஷயத்தோட வேலை வந்து அதுவே கிடையாது, ஆனால் பயங்கரமாக டிமாண்டை கிரியேட் பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ணி அதிலேருந்து காசை கொள்ளையடிக்கிறது. அடுத்து அதை பண்ணுறாங்க பாருங்கள், கிரிப்டோ வந்து தேர்ட் பார்ட்டி கிரிப்டோவை வந்து இவங்க மேலே புஷ் பண்ணுறாங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஒரு ஸ்டாக் வந்து ஒர்த்தே கிடையாதுன்னா அதை ஒரே நேரத்தில் நிறைய பேர் வாங்குறப்ப அதுக்கு டிமாண்ட் அதிகமாகும், அதோட விலை ஏறும், அதில் அவங்க சம்பாதிப்பாங்க. அதே மாதிரி ஒன்றுமே இல்லாத ஒரு கிரிப்டோவை இந்த மாதிரி பல பேரை வந்து வாங்க சொல்லி அதோட விலையை ஏற்றி அவங்க விற்றுட்டு காசு பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ 4000 ப்ராஃபிட் 2 நாளில். வா ப்ரோ, ப்ரோ பயங்கரமான தொழிலாக இருக்குது ப்ரோ. ஓகே, ஸோ இது வந்து நான் இதை ப்ரீஃபாக சொல்கிறேன், உங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 1000 போட வைக்கிறாங்க, அதுக்கு ரிட்டர்ன் பண்ணுறாங்க, ஃபைனலி உங்ககிட்ட லட்சங்களை போட சொல்கிறாங்க, நீங்கள் முதல்ல யோசிக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஃபைனலி யூ கேவ் தம் 1 lakh, அதை நீங்கள் கடன் வாங்கி கொடுத்துருக்கீங்க, ஏன்னா ஆன் த ட்ரஸ்ட் தட் யூ வில் கெட் இட் பேக் டபுள் ஆர் சம்திங். யா, நல்லா பார்த்தீங்கன்னா பேசி பேசியே 100 டீல் பண்ணுறவங்கள 1000 கிரிப்டோன்னு கொண்டு வராங்க, 1000 rupees டீல் பண்ணுறவங்கள அடுத்து கடைசியாக கொண்டு போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா லேக்ஸ். 2 lakh rupees போட்டிங்கன்னா அதை விட உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும்னு சொல்லி இவர்கிட்ட காசு இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக 1 lakh rupees கடன் வாங்கி பர்சனல் லோன் எடுத்து அதை காசை உள்ளே போட்டு இப்போ மொத்தமாக அடிக்கிறாங்க. 1000 அந்த லிட்டரலாக மீன் பிடிக்கிற மாதிரி தாங்க, கடலில் மீன் பிடிக்கிறவங்க எப்படி பொறுமையாக வெயிட் பண்ணிட்டே இருப்போம், அந்த மாதிரி முதல்ல அப்படியே 100 போடுறது, ஆசையை காமிச்சு உள்ளே வர வைக்கிறது, அப்புறம் 500 போடுறது, இன்னும் உள்ளே வர வைக்கிறது, அப்புறம் 1000 உள்ளவா, அப்புறம் 1,00,000 கணக்கை காமிச்சு அப்படியே அட்வைஸ் பண்ணிட்டு போகிறது. இதெல்லாம் பண்ணிட்டுருக்கப்போ மீன்வைல் இவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன, இவங்களால 1,00,000 வரைக்கும் அஃபோர்ட் பண்ண முடியுமா, 1,00,000 வரைக்கும் அஃபோர்ட் பண்ண முடியுமாங்கிறதையுமே வந்து அவன் ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருந்திருப்பான். திஸ் இஸ் வேர் இட் கெட்ஸ் ஹார்ட். ஓகே, 2 lakh நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2,90,000 திருப்பி வரும். அதில் 1 lakh உங்ககிட்ட ஆல்ரெடி இருந்துச்சு, இன்னொரு 1 lakh கடன் வாங்கியிருக்கீங்க. இப்போ மெயினான இதெல்லாம் நீங்கள் 1 lakh கடன் வாங்கியிருக்கீங்க இதில் போடுறதுக்கு. ஓகே, டன். வெளியில் பர்சனல் லோன் எடுத்து போட்டு ம் எனக்re
எனக்கு நம்பிக்கை இல்லை. அதுவும் அந்த குரூப்ல இருக்கிறவங்கலாம், இந்த குரூப்ல ஒரு 5 or 10 மெம்பர்ஸ் இருந்தாங்கல்ல, அவங்கலாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்களே தவிர காசை திருப்பி கொடுத்த பாடு கிடையாது. அதான் சொல்றாங்க அந்த குரூப்ல போய் பார்த்தா ஒரு 1000 பிளஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஈஸியா ஒரு நாளைக்கு ஒரு 4 பேர் எம்எல்ஏ போறோம், லாக்ஸ் தவங்க வச்சுட்டு போறாங்க. அதெல்லாம் பெரிய ஆளா இருப்போம் ப்ரோ, அதெல்லாம் ரூல்ஸ் ரைஸ் சுத்திட்டு இருப்பானே பல்ல. என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. சரி, அட்லீஸ்ட் நம்ம தான் ஏமாந்துட்டோம், ஸோ நம்ம ஸ்குவாட் கிட்ட இல்ல அதிகமா ரீச் ஆகணும். டெலிகிராமே யாரும் யூஸ் பண்ண வேணான்ற அளவுக்கு போயிட்டு, அது நீங்க ஆதங்கத்துல பேசிட்டு இருக்கீங்க. டெலிகிராம் யூஸ் பண்ணலாம், டெலிகிராம்ல எதுல இருக்கிறோன்னு இருக்குது. பட் எனிவே மேக் சென்ஸ் ப்ரோ. எப்பவுமே வந்து நம்ம ஒரு நீட்ல இருக்கோங்கிறப்ப வந்து நம்மள ஈஸியா ஒருத்தன் அட்வான்டேஜ் எடுத்துப்போம். அது எதா இருந்தாலும் சரி, இமோஷன்ஸா இருக்கட்டும், ஃபினான்ஸா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், நம்ம நீட்ல இருக்கோன்னு தெரிஞ்சா யாருனாலும் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். அந்த நீட்ல இருக்கிற நேரத்துல நம்ம யார்கிட்ட பழகிறோம், யார்கிட்ட பேசுறோம், யார் யார் புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்கிறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறது தான் நான் இதுலேருந்து எடுத்துக்கிற பெரிய டேக்அவே. அண்ட் இவ்வளோ படிச்சிருக்கோம் அவ்வளோ படிச்சிருக்கோங்கிறதுலாம் ரெண்டாவது. ஏமாத்தணும் அப்படின்னு ஒருத்தன் வந்தானா அவன் எப்படினாலும் ஏமாத்தலாம், அது இன்னொன்று ஒன்று விஷயம். ஆசையை தூண்டி விட்டாங்களா? இந்த வீடியோட முக்கியமான டேக்அவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை யாருமே ஏமாற்ற முடியாதுன்னு யாருமே நினைக்க முடியாது. ஒரு ஐடி கம்பெனியில் இவ்வளோ படித்த ஒருத்தங்களுக்கு, இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒருத்தங்களுக்கு எது நடக்குன்னா யாருக்குனாலும் நம்ம நடக்கலாம். நம்ம எல்லாருமே நினைப்போம் நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாதுன்னு, பட் அவங்க சொன்ன மாதிரி ஆசையை தூண்டி விட்டுருவாங்க, அப்படி தான் மாட்டுவோம். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில், ஃபேமிலி குரூப்பில், எஸ்பெஷலி இந்த யங் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் சம்பாதிக்கிறவங்க இருக்கிற குரூப்பில் மெயினாக அனுப்புங்க. பிகாஸ் அங்கே தான் இந்த மாதிரி நிறைய ஏமாற்று வரைகள் நடக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் கையில் காசு இருந்து அவங்க ஆன்லைனில் சம்பாதிக்கிறேன் சொல்லி எங்கேயும் காசு விடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் மேக்ஸிமம். நாளைக்கு நான் உங்களை வீடியோவில் பார்க்குறேன். இந்த மாதிரி இஷ்யூஸை நீங்கள் எங்கிட்ட பர்சனலாக சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம், ட்விட்டரில் மதன் கோரின்னு சர்ச் பண்ணுங்கள், வெரிஃபைட் ப்ரொஃபைல் வரும். இல்லைனா இங்கே கூட கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். நாளைக்கு நான் உங்களை பார்க்குறேன். அது நீங்கள் பார்க்குறதுக்கு மதன் கோரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பை, சியர்ஸ்.